என்ன ஸ்பீடு புயல் மாதிரி போறாரு, கண்டிப்பா புடிச்சிடுவாரு. எனக்கு நேர பாண்டி பஜாருக்கு போ. 4 to 6 வரைக்கும் தான் கிரௌட் அதிகமா இருக்கும். அண்ணே வந்துமே அடிச்சு வை. சரி ஓகேவா? சரிண்ணே. முதலாளிக்கு துரோகம் பண்ண கொன்னுடுவேன். சட்டி எப்படி இருக்க? சேட் நல்லா இருக்கும். சரி இந்த வண்டி வச்சு ஒரு நல்ல அமௌண்ட் கொடு. மாசத்துக்கே 3-4 வண்டியே கொண்டு வருவேன். இப்போ 3 மாசத்துக்கு 1 வண்டி கொண்டு வரேன். உனக்கு என்ன பேனு கீழே உட்காந்துட்டு கல்யாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற? எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா? வெட்டித்தனமா பேசாம காசை கொடு. ஆபீஸ் விடுற நேரம், கூட்டம் எல்லாம் போயிட போகுது. சேட் 3000 ரூபா தரான். யோ கலவாணி பேரா இருந்தாலும் மெக்கானிக்கல கிங்கியா? வண்டி ஓடும் போது என்ன விளை வரும்னு கண்டுபிடிக்கிறேன் நானு. 6000 ரூபா கொடு. 3000 ரூபா தான் கிடைக்கும். 3000 ரூபா கம்மியா? ஐனே அட்டப்பட பிடி பிடி பிசினாரி குடியா. அவ்வளவுதான், 3000 ரூபாய்க்கு மேலே தம்டே கிடையாது. எங்களோட பயங்கரமான ஆளா இருக்கீங்களா? போன அவனை இன்னும் காணுமே. வண்டியோட வருவானா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. மட்டும் போகும் அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இந்த போன ஆசியாவிலே இங்கப்பட்ட தாசார் கிடைக்கும். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க வாங்க. ஹலோ பிரதர், ஒரே ஒரு செல்போன் வாங்கி போங்க சார். 5000 ரூபா போன 2500 ரூபா சார். இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. தொப்பி எல்லாம் மட்டும் வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப்பா இருவீங்க சார். சார் உங்களுக்கு வேணாட்டி உங்க லவருக்கு வாங்கி போங்க சார். லவர் யார், நீ செட்டப் பண்ணி குடிப்பியா? சார் ஏன் பழம் போட்டு போட்டு வேற பழப்புக்கு மாத்தி வரீங்க? செல்லு சுடுது சுட்டதா? சார் வெயில் இருக்கு சார். அப்ப இது கூட இது கொடைக்குள் வெயில், கொடைக்குள் மழை தான் வேணுமா? வெயில் அடிக்கப்படாதா? சரி ஒர்க் பண்ணி தான் செக் பண்ணலாமா? தாராளமா செக் பண்ணுங்க, தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. இந்த என்னமா செல்லு நல்லா ஒர்க் பண்ணுமா? கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல வேலை, இப்பதான் டைவர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள கல்யாணமா? டைவர்ஸா? ஏமா டைவர்ஸ் பண்ண? அவனும் உன்ன மாதிரி பொறுக்கி தட்டா பொறுக்கி குடுற பொறுக்கி புடுற பொறுக்கி. எத்தனை பொறுக்கி? 4 பொறுக்கி சார். அதே சார் நீங்க என்றீங்க, செக் பண்ணீங்களா இல்லையா? நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். இதே மாதிரி ஒரு போன் என்கிட்ட இருக்கிறதா ஞாபகம், அதனால எனக்கு இது வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கும். அச்சை வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார்? நீங்க ஏன் சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா சார்? நான் வாங்க கூப்பிட்டு கிரௌடா சார். யாருப்பா அது கிரௌடு? கிருத்தரம் பிடிச்சவன் சார். இந்த லேகியை வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்கிறோமே, இவன் குழப்பம் குழப்பில் என்ன விற்கிறோம்னே தெரியல. வாங்க சார், 2500 போன 2500 சார். செடி ஆக மாட்டேங்குது. வாங்க 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 சார். என் செல்போனை காணோம் சார். எது உங்க போன காணாமா? ஆமாம் சார். அதுவும் நான் இருக்கும் போதேவா? டேய் அப்படி நிலங்க, யார் ஆசையப்படாது? ஏண்டா டேய் போன வாங்க வந்தீங்களா, திருட வந்தீங்களா, திருட்டு பொறுக்கிங்களா? போன திருப்பி தரல செருப்பு பிஞ்சு போகும். ஒருவே வீட்டு போக முடியாது சொல்லிட்டு ஐயோ பயிலாம். சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க சார், உங்களுக்கு எனக்கு 1002 இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல விட மாட்டேன் சார். உங்க நம்பர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார். 9841022522 இப்ப பாருங்க சார். சார்
ரிங் அடிக்குது சார், அது பக்கத்துல அடிக்குது. இத கேளுங்க. எனக்கு தூரம் அடிக்குதே சார். என்ன சார் சொல்றீங்க? நல்லா கேளுங்க. இப்ப பக்கத்துல அடிக்குது. யாரா வச்சிருக்கிறது? கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்க சார். இங்க அடிக்குது சார். எங்க? இதோ இங்க, உங்க பாக்கெட்ல. பாக்கெட்லயா? இது எப்படி சார் இங்க வந்துச்சு? திருடு நாயே, திருடி எடுத்து பாக்கெட்ல வெச்சிட்டு எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியா நீ? சார் இது ஏன் போன் சார்? அதுல எப்பற ஏன் நம்பர் வந்தது? அத தான நான் கேக்குறேன். அது சாதாரணமா கேட்டா சரியா வரும். அடிச்சு கேட்டா தான் சரியா வரும். பாத்தீங்களா சார்? இப்போ அது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திருட்டு போன் தானே? ஆமாமா. இவன் திருடிட்டு உங்களை முள்ள மாதிரி நாயங்களாங்கறான். திருட்டு பசங்களாங்கறான். செருப்பு பிஞ்சு போய்டுங்கறான். பாத்துட்டே இருந்தா சும்மா வராது. அடிங்கயா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காதீங்க. அட பாவி, அவன் நம்பரை ஏன் போன்ல தெரிஞ்சானே. அம்மா கேஸ். நாமா இன்னி கேஸ் சிலிண்டர் இறக்கலாமா? என்ன செய்யறது? என்ன சொல்லுமா? எப்பா இறக்காத, கையில காசு இல்ல. அப்ப செக்கா கொடு. நாமா கரண்ட் அக்கௌண்டா? இந்த பேங்க் ஐசிஐசிஐ இல்ல எச்டிஎஃப்சியா? ஐயோ கொஞ்சம் மெதுவா பேசு. நேத்தமா மெதுவா பேசுறது? துட்டு தர வக்கீலனா உனக்குல? இது கேஸ் கனெக்ஷன். வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பீப்புள். ஓகே, ஒன்னொன்னா காட்டு. யார் இவரு? பில் கேட்ஸ், வாரன் பஃபெட். சோடா புட்டி வேணாம். லக்ஷ்மி மெட்டா சுமாரா இருக்காரு. நெக்ஸ்ட் காலஸ், இவர் என்னமோ ஊதிக்கிட்டே இருக்காரு. பிரின்ஸ் ஆல்வலேட் பென். ஐயோ, இவர் என்னமா ஊர்காஜாடி மேல வீடு கட்ட மாதிரி கட்டிருக்காரு. இவர்லாம் வேணாம். இவங்க தான் உலக பணக்காரங்க. உலக பணக்காரங்களா? உலக மகா கிழக்காரங்களா இருக்கானுங்க. இவங்களுக்கு ஏதாவது பையன் பேரம் இருக்குமா பாரு, தட்டி பாரு. அதெல்லாம் வெப்ல இருக்காது. இருக்காதா? அப்ப வேஸ்ட். இந்திய பணக்காரங்களை பாரு. லக்ஷ்மி மெட்டா. அடுத்து நம்பர் 2 அசம் பிரேம்ஜி. இவங்க யாரு? நம்பர் 3 அம்பானி பிரதர்ஸ். இவங்க குடும்பத்துல ஏதோ குட்டி கோடம் பாருக்கு. நான் கேள்விப்பட்டேன், கோடீஸ்வரம் பங்கு போட்டா லட்சாதிபதி ஆயிடுவான். நமக்கு அது வேண்டாம், கோடீஸ்வரம் தான். நெக்ஸ்ட் பாரு. இது டிவிஎஸ் குரூப். டிவிஎஸ்னா அந்த டிவிஎஸ் 50ஆ? அது 50 ரொம்ப கம்மியா இருக்கேமா. ஒரு 100,000 அந்த ரேஞ்சுக்கு ஏதாவது பாரு அண்ணே. டிவிஎஸ்ங்கிறது பெரிய குரூப். தனிப்பட்ட அழகரா பாரு அண்ணே. என் மூஞ்சி பாரு, உனக்கே டூ மச்சா தெரியல. உனக்கு என்னமா கிளியோபாட்ரா மாதிரி கருப்பா அழகா இருக்கே. உன்னை கோடீஸ்வரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். டேய், கேஸுக்கு பணம் கொடுக்க வக்கல்ல. கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் மாப்பிள்ள பாக்குறீங்க? நீ வேற மாதிரி இருக்க. எல்லா பணக்காரனுக்கும் வயித்துல கேஸ் டபுள் இருக்கு. நமக்கு இருக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. நமக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் கேஸ் டபுள் தான். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே தங்கச்சிக்கு ஒரு கோடீஸ்வரன் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்தியன் கேஸ் என்ன, இங்கிலாந்துல இருந்து கேஸ் கனெக்ஷனை ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு உரம் பாரு. ஆமா, இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு கனவு கட்டிட்டு. ஏய் உள்ள வாடி, உள்ள வா, உள்ள போடி. உலக பணக்காரி எவ்வளவு இருக்காளான்னு பாக்குறேன்.